விழுப்புரம் மாவட்டத்தில் 7 தொகுதிகளில் திமுகவும் 4 தொகுதிகளில் அதிமுகவும் வெற்றி பெற்றுள்ளன. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தொகுதியில் திமுக வேட்பாளர் கே எஸ் மஸ்தான் 88,440 வாக்குகள் பெற்று தனக்கு அடுத்ததாக வந்த அதிமுக வேட்பாளர் கோவிந்தசாமியை 22,057 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். விக்கிரவாண்டி தொகுதி திமுக வேட்பாளர் ராதாமணி 65,757 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று தனக்கு அடுத்ததாக வந்த அதிமுக வேட்பாளர் வேலுவை 6,912 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திருக்கோவிலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் பொன்முடி 93,847 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவர் தனக்கு அடுத்ததாக வந்த அதிமுக வேட்பாளர் கோதண்டராமனை 41,067 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மயிலம் தொகுதியில் திமுக வேட்பாளர் மாசிலாமணி 70,496 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவர் அதிமுக வேட்பாளர் அண்ணாதுரையை 12,052 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். உளுந்தூர்பேட்டை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் குமரகுரு 81,973 வாக்குகள் பெற்றார். இவர் தனக்கு அடுத்ததாக வந்த திமுக வேட்பாளர் வசந்தவேலை 4,164 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கண்டார். இத்தொகுதியில் போட்டியிட்ட தேமுதிக தலைவர் விஜயகாந்த் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். விழுப்புரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சி வி சண்முகம் 69,421 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவர் தனக்கு அடுத்து வந்த திமுக வேட்பாளர் அமீர் அபாஸை 22,291 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கண்டார். கள்ளக்குறிச்சி தனி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் பிரபு 89,911 வாக்குகள் பெற்று அடுத்ததாக வந்த திமுக வேட்பாளரை 4,066 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கண்டார். சங்கராபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளர் உதயசூரியன் 90,598 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவர் அதிமுக அமைச்சர் மோகனை 14,418 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கண்டார். ரிஷிவந்தியம் தொகுதியில் திமுக வேட்பாளர் வசந்தம் கார்த்திகேயன் 91,996 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவர் அதிமுக வேட்பாளர் கதிர் தண்டபாணியை 20,101 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். வானூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் சக்கரபாணி 64,167 வாக்குகள் பெற்று முதலிடம் பெற்றார். இவருக்கு அடுத்து வந்த திமுக வேட்பாளர் மைதிலி ராஜேந்திரனை 10,263 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கண்டார். திண்டிவனம் தொகுதியில் திமுக வேட்பாளர் சீதாபதி சொக்கலிங்கம் 61,879 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவர் தனக்கு அடுத்ததாக வந்த அதிமுக வேட்பாளர் ராஜேந்திரனை விட 102 வாக்குகள் அதிகம் பெற்றார்.